வணக்கம், நான் அஸ்வதி சங்கர். வெல்கம் டு அம்மு அண்ட் நோனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ஃபிஷ் ரெசிபி, கனவா ரோஸ்ட். இது எப்படி ரொம்ப சிம்பிளாக அதுவும் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கனவா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், அது ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதே மாதிரி பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு அல்லாமல் இருந்ததுனாலும் அது பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து பேஸ்ட்டாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகும் கறிவேப்பிலையும் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க குட்டியாக. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா விரவி எடுத்துடலாம், கையாலே விரவிக்கோங்க. இப்போது நாங்கள் கனவா எடுத்துருக்க வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன், அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் கட் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதே லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக உப்பு. இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு புளியை வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ கரைச்செடுத்த புளியை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கையால். இதில் மிளகுத்தூள் சேர்க்கணும், அதை நான் மறந்துட்டேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். லேசாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம், லேசாக போகிறோம். இது வந்து 5 விசில் வர்றது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு, நான் திறந்து பார்த்துட்டேன். பாருங்கள் கனவா வெந்திருக்கான்னு ஒன்று எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கனவா ரோஸ்ட் பண்ண போகிறதுனால நம்ம இங்கே தண்ணி இருக்குது, தண்ணியை வந்து நம்ம வத்த வச்சு எடுக்கணும். அதனால் நான் ஒரு கடாயில் இதை போட்டு நல்லா வத்த வச்சு எடுக்க போகிறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வத்த வச்சு எடுங்க. இந்த டைம் உங்களுக்கு உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைம் உங்களுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ரோஸ்டாக்கி நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நான் இங்கே ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நான் வந்து பரோட்டா வச்சுருக்கேன், அதுக்கு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.